மனித உயிர்களை காப்பாற்ற காவல்துறையும் மருத்துவத்துறையும் இணைந்து செயல்படுகிறது. மருத்துவர்கள் தின விழாவில் போலீஸ் கமிஷனர் பேச்சு. இந்திய மருத்துவ சங்கம் கோவை கிளை சார்பில் மருத்துவர்கள் தின விழா நிகழ்ச்சி கோவை IMA அரங்கில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் இந்திய மருத்துவ சங்கத்தின் தலைவர் டாக்டர் எம் துரைக்கண்ணன் வரவேற்புரை ஆற்றினார். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கோவை மாநகர போலீஸ் கமிஷனர் வி பாலகிருஷ்ணன் கலந்து கொண்டு மருத்துவத்துறையில் சேவையாற்றும் சிறந்த மருத்துவர்களுக்கு விருதுகளை வழங்கினார். தொடர்ந்து அவர் பேசுகையில், இந்திய மருத்துவ சங்கமும் காவல்துறையும் நெருங்கிய உறவுடன் செயல்பட்டு வருகிறது. பல்வேறு வழக்குகளில் காயம்பட்டவர்களுக்கும் விபத்துகளில் காயமடைந்தவர்களையும் காப்பாற்றும் பொறுப்பு இருவருக்கும் உள்ளது. தமிழக மருத்துவமனை பாதுகாப்பு சட்டத்தின்படி கோவையில் சமூக விரோதிகளால் ஏதாவது காரணங்களுக்காக மருத்துவமனை தாக்கப்பட்டாலோ, மருத்துவர்களை பயமுறுத்தும்படி நடவடிக்கை மேற்கொண்டாலோ உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும். மருத்துவர்களும் காவல்துறையினர் போல 24 மணி நேரமும் பணியாற்றக்கூடியவர்கள். அறுவை சிகிச்சைகள் போன்றவற்றிற்காக மருத்துவர்கள் அவசரமாக செல்லக்கூடிய நிலையில் அவர்கள் விரைந்து செல்லும் வழியில் காவல்துறை பல்வேறு ஏற்பாடுகள் செய்துள்ளோம். உடல் உறுப்புகள் அறுவை சிகிச்சைக்காக தானம் பெற்ற உடல் உறுப்புகளை சாலைகளில் அவசரமாக எடுத்துச் செல்லும் பொழுது காவல்துறை அதற்கான உதவிகளை செய்து உயிர்களை காப்பாற்ற முக்கியத்துவம் கொடுத்து காவல்துறையும் மருத்துவத்துறையும் இணைந்து செயல்படுகிறது. காவலர்களின் மன அழுத்தத்தை போக்குவதற்கான ஆலோசனைகளை இந்திய மருத்துவ சங்கங்கள் மூலம் பெற்றுக்கொள்வோம் என்றார். நிகழ்ச்சியில் டாக்டர் கருணா, டாக்டர் கார்த்திக் பிரபு ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். நிகழ்ச்சியில் IMA செயலாளர் டாக்டர் வி கோசல்ராம், நிதி செயலாளர் டாக்டர் வி சீதாராம், இணை செயலாளர் டாக்டர் பரமேஸ்வரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கோயம்புத்தூர் IMA சார்பாக டாக்டர்ஸ் டே செலிப்ரேஷன்ஸ் வந்து இன்றைக்கி நடக்குதுங்க IMA ஹாலில். இதில் வந்து நிறைய டாக்டர்ஸ்க்கு வந்து அவங்களுடைய துறையில் சாதனை புரிஞ்சதுக்காக அவார்டு கொடுக்குறாங்க. காவல்துறை சார்பாக வந்து கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் டாக்டர்ஸ் கூட ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்குறோம். இது வந்து பல்வேறு வழக்குகளில் சம்மந்தப்பட்ட காயம்பட்டவர்களும் சரி, விபத்துகளில் காயம்படுறவங்களும் சரி, உடனடியாக மருத்துவமனையில் சென்று அவர்களுடைய உயிர்களை காப்பாற்றக்கூடிய ஒரு பொறுப்பு காவல்துறைக்கும் மருத்துவத்துறைக்கும் இருப்பதால் ஒரு ரொம்ப ஒரு க்ளோஸ் அசோசியேஷன்ஸ் இருந்துகிட்ருக்குது. அதே போல் தமிழ்நாடு ஹாஸ்பிட்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படிங்கக்கூடிய சட்டத்தை வந்து கோயம்புத்தூரில் ஏதாவது ஹாஸ்பிட்டல்ஸ் மேலே ஏதாவது ஆன்டி சோசியல் எலிமெண்ட்ஸ் ஏதாவது காரணத்துக்காக தாக்குதல் நடத்தினாலோ இல்லை டாக்டர்ஸை பயமுறுத்துகிற மாதிரி ஏதாவது பண்ணாலோ அது உடனடியாக காவல்துறை நடவடிக்கை எடுக்கும் அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். அதே போல் காவல்துறையை போல் டாக்டர்ஸும் வந்து 24/7 ஒர்க் பண்ணக்கூடியவங்க. அவங்களுடைய மூமெண்ட் ஏதாவது எமர்ஜென்சி இது ஒர்க்குக்காக ஆப்ரேஷன்ஸ் அது மாதிரி போகும்போது வந்து அவர்களுடைய மூமெண்ட்ஸ் வந்து டிராஃபிக் இடைஞ்சல் இல்லாமல் சீக்கிரமாக போய் சேர்றதுக்கும் வந்து காவல்துறை சார்பாக பல்வேறு ஏற்பாடுகளை செஞ்சுருக்கோம். இன்ஃபேக்ட் க்ரீன் காரிடார் அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து இன்றைக்கி நம்ம பிளானிங்கில் இருக்குது, கூடிய சீக்கிரம் அதை வந்து செயல்படுத்தும். அதே போல் ஆர்கன் டிரான்ஸ்போர்ட் அவசர காலத்தில் வந்து ஆர்கன் டிரான்ஸ்போர்ட் இருந்தாலும் சரி, பிளட் இது மாதிரி மற்ற ரிக்குயர்மெண்ட்ஸுக்கு ஏதாவது தேவை இருந்தாலும் சரி காவல்துறை உடனடியாக அதுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு உயிர்களை காப்பாற்றுவதற்கு முக்கியத்துவம் கொடுத்து காவல்துறையும் மருத்துவத்துறையும் தொடர்ந்து இணைந்து செயல்படுகின்றது. IMA-யில் வந்து நிறைய சைக்காட்ரிஸ்ட் சைக்காலஜிஸ்ட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய உதவியை வந்து கண்டிப்பாக காவலர்களுடைய மன அழுத்தம் ஜென்ரலாகவே மென்டல் ஹெல்த்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது இது மாதிரியான காரணங்களுக்காக IMA-யை கண்டிப்பாக நாங்கள் அவங்களுடைய ஹெல்ப் எடுத்துக்குவோம். தேங்க்யூ.